காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு தாக்கல் செய்த திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை ஏற்ற உச்சநீதிமன்றம் நதிநீர் பங்கீடு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்தது. காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த திருத்தப்பட்ட வரைவு திட்டம் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை ஏற்ற உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்க உத்தரவிட்டது. மேலும் பருவ காலத்திற்கு முன்னதாக காவிரி வரைவு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. காவிரி தொடர்பான விவகாரத்தில் தீர்வு காண்பதற்கான அனைத்து அதிகாரங்களும் ஆணையத்திற்கு மட்டுமே உள்ளதாகவும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைமை அலுவலகம் டெல்லியில் செயல்படும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து காவிரி விவகாரத்தில் அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக சுமார் 50 ஆண்டுகால பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.